Hi students. In this video, we are going to see the explanation for the prose "The Night the Ghost Got In," written by James Grover Darbar. Presented by Hemalata. Let us see about the author. James Grover Darbar, eighteen ninety four to nineteen sixty one, was an American cartoonist, author, humorist, journalist playwright and celebrated wit he was best known for his cartoons and short stories published mainly in the new yorker magazine such as the catbird seat and collected in his numerous books he was one of the most popular humorists of his time as he celebrated the comic frustrations and eccentricities of ordinary people james drover ஒரு அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த நூல் ஆசிரியர் நகைச்சுவையாளர் பத்திரிகையாளர் நாடக ஆசிரியர் மற்றும் புகழ்பெற்ற வேடிக்கையாளர் தம்முடைய கேலி சித்திரங்களுக்காக குறிப்பாக த நியூயார்க்கர் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட த கேட்பால் சீட் போன்ற சிறு கதைகளுக்காகவும் சிறந்த முறையில் அறியப்பட்டவர் அவருடைய எண்ணற்ற நூல்களின் தொகுப்புக்காகவும் புகழ்பெற்றவர் அவர் தன் காலத்தில் மிக புகழ்பெற்ற நகைச்சுவையாளராக இருந்துள்ளார் அவர் சாதாரண மனிதர்களின் கவலைகள் சொந்த பிரச்சனைகள் ஆையவற்றி நகேச்சுவாக}}{|வெலிடுவதில் பகுல்பெற்றவர்|Let us see the glossary. Hallabalu lot of loud noise made by people who are excited. Koochal kulapam patrol man a patrolling police officer. Rondevarum kavalar attic a space or room inside Or partly inside the roof of a building. Madam Paran. Slamming. Shutting a door or window. Forcefully and loudly. Kadavai Vega Gruffly. Sadly. Sogatudan. Intuitively. Without conscious reasoning. Instinctively. Ullunarvudan. Band Struck something forcefully. வேகமாக தூக்கி அடித்தல் பெ ரெடியூஸ் டு எ ஸ்லோப்பிங் எட்ஜ் சரிந்து காணப்படும் ரெண்டிங் டியரிங் டூ பீசஸ் துண்டுகளாக கிழிந்த யாங்கு புல்டு வித் அ ஜ் குலுங்கி திறத்தல் ஜித எ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மரத்தாலான இசைக்கருவி கினிபி எரோடண்ட் கினியா பன்றி Hysterical, affected by uncontrolled emotion. Muthisvadinam atravar, creaking, making a skewking sound when being moved. Nagartum varum sattam, indignant, feeling or showing anger or annoyance at what is perceived as unfair treatment. Koba maga. holster, a holder. மேட் ஆஃப் லெதர் ஃபார் கேரிங் ஹேண்ட்கன் கை துப்பாக்கி வைக்கும் தோல் உரை ராஃப்டர் எ பீம் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த இன்டெர்னல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அ ரூஃப் வீட்டின் கூரையை தாங்கும் மரச்சட்டம் டிசர்சன் ஹூ லீவ்ஸ் த ஆர்ம் ஃபோர்ஸ் விதவுட் பர்மிஷன் இராணுவத்திலிருந்து அனுமதியின்றி ஓடிவந்தவர் த கோஸ் தட் காட் இன் டு அவர் ஹவுஸ் On the night of November 17, 1915, raised such a hullabaloo of misunderstandings that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. It's advent caused by my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. I am sorry, therefore, as I have said that I ever paid any attention to the footsteps. நைன்டீன் ஃபிஃப்டீன் நவம்பர் செவன்டீன் அன்னைக்கி நைட்டு என்னாகுது பாருங்கள் எங்களோட வீட்டில் வந்த பேய் வந்து தவறான புரிதலுடைய கூச்சல் குழப்பத்தெல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்திடுச்சு அந்த பேயை நான் தொடர்ந்து நடக்க அலோவ் பண்ணவே இல்லை அனுமதிக்கவே இல்லை நானும் என்னோடய பெட்க்கு போகவும் இல்லை ஸோ நான் ரொம்ப இப்போ ஃபீல் பண்ணுறேன் வருந்துறேன் ஏன்னா அந்த பேயோட வருகை அட்வென்ட் அப்படின்னா வருகை அந்த பேயோட வருகை தான் வந்து எங்கள் அம்மாவை என்ன பண்ண வச்சது அடுத்த வீட்டு ஜன்னல் மேலே அவங்களோட செப்பலை தூக்கி ஷூவை தூக்கி எரியறதுக்கு காரணமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் தான் என்னோட தாத்தாவை மேன் ரோந்து வரும் காவலரை கூட சுட வச்சது ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல நான் ரொம்ப இப்போ ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப வருந்துறேன் நான் எப்போதும் போல அந்த பேயோட காலடி சத்தங்களை மட்டும்தான் வந்து கவனம் செலுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா யார் அப்படின்னா நெரேட்டர் நெரேட்டர் யாரு அப்படின்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர் டே பிகான் அபவுட் அ குவாட்டர் பாஸ் ஒன் ஓ கிளாக் இன் த மார்னிங் எர்டிரமிக் குவி கேட்ஸ் வாக்கிங் அரவுண்ட் த டைனிங் ரூம் டேபிள் மை மதர் வாஸ் அஸ்லீப் இன் ஒன் ரூம் அப் ஸ்டேஸ் மை பிரதர் ஹெர்மன் இன் அனதர் கிராண்ட் ஃபாதர் வாஸ் இன் த ஆக்டிக் இன் த ஓல்ட் வால்நட் பெட் விச் ஆஸ் யூ வில் ரிமெம்பர் ஒன்ஸ் ஃபெல் ஆன் மை ஃபாதர்

என்னோடய தாத்தா வந்து எங்கே தூங்குறாரு மாடத்தில் இருக்கார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முன்னொரு டைம் எங்கள் அப்பா அம்மாவில விழுந்த அந்த வால்நட் பெட் இருக்கு இல்லையா அதில் தான் வந்து தாத்தா தூங்கிட்டு இருக்காரு நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன பண் என்ன பண்ணேன் அந்த பாத் டப் இருக்குதுலையே அந்த குளியல் தொட்டிலேருந்து வெளியே வந்து குளிச்சுட்டு வந்து ஒரு துண்டால் என்னை வந்து ரப் பண்ணிட்டு இருந்தேன் இருந்தேன் அப்போ தான் ஒரு காலடி ஓசையை நான் கேட்டேன் டவுன் ஸ்டேஜில் நான் இருக்கிறது அப் ஸ்டேஜ் கீழே டவுன் ஸ்டேஜில் And the, dining tables, the light from the bathroom shone down the back steps, which dropped directly into the dining room. I could see the faint shine of plates on the plate rail. I couldn't see the table. The steps kept going round and round the table. At regular intervals, a boat creaked when it was trod upon. I supposed at first that.

அங்கே தட்டெலாம் அடிக்கி தட்டுகள்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் இல்லையா பிளேட்ஸ் எல்லாம் பிளேட் ரெயிலில் அடிக்கி வச்சுருக்கோம் இல்லையா பிளேட்லாம் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா கிச்சனில் அங்கெல்லாம் அங்கே பிளேட்ஸ் வந்து ரொம்ப மந்தமாக ரொம்ப டல்லாக ஒரு ஆகிறத என்னால் பார்க்க முடியுது ஆனால் அந்த டைனிங் டேபிளை மட்டும் என்னால் பார்க்கவே முடியல அந்த காலடிகள் வந்து அந்த டேபிளை சுற்றி சுற்றி வரதை மட்டும் நான் கரெக்டாக கவனித்தேன் அந்த காலடிகள் நடக்கிறப்போ கிரீக் அப்படிங்கிற அந்த பலகையோட சத்தம் சீராக எனக்கு கேட்குது நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் என்னோடய அப்பாவாக தான் அது இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் என்ன தோணுச்சுன்னா இந்தியானா போலீஸ் நகரத்துக்கு போன என்னோடய பிரதர் ராயின்னு நான் நினச்சேன் ஏன்னா அவனை தான் நாங்கள் எப்போ வேணால் வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அவன் நினச்சேன் அப்புறம் என்ன நினச்சா ஒருவேளை அது திருடனாக இருக்கலாமோ பர்க்லர்னா திருடன் திருடனாக இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகப்பட்டேன் ஆனால் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வரைக்குமே அது ஒரு பேய் கோஸ்ட்னு மட்டும் எனக்கு தோணவே இல்லை After the walking had gone on for perhaps three minutes, I tiptoed to Herman's room. I hissed in the dark, shaking him. Up, he said in the low, hopeless tone of a disappointed beagle. He always half suspected that something would get him in the night. I told him who, wa who I was. There is something downstairs, I said. He got up and followed me to the head of the back staircase.

கால் விரலோட நுனியில் நடக்கிறது எந்த சவுண்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த கால் விரலோட நுனியில் நம்ம நடப்போம் இல்லையா அதுக்கு பேர் தான் டிப்டோட் அப்படி தான் நான் ஹெர்மனோட ரூமுக்கு போனேன் இருட்டில் டார்க்கில் அவனை பிடிச்சி ஷேக் பண்ணேன் ஷேக்னால் குளுக்கிறது குளுக்கினேன் குலுக்கிட்டு என்ன சொன்னேன் ஏன்னா சத்தம் போட்டால் நமக்கு பயமாக இருக்கும் இல்லையா அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஸ் அப்படிங்கிற சவுண்ட் வந்து நான் கொடுத்தேன் அவன் என்ன சொல்கிறான் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் மறுபடியும் படு தூங்கிட்டான் ஏன்னா அவனுக்கு எப்போவுமே என்ன ஒரு இது விஷயம் அவனுக்கு தோணும் அப்படின்னா நைட் ஆனாவே அவனுக்கு ஏதோ ட்ரீம்ஸில் பிடிச்சி ஒரு பேயோ இல்லை வேறு ஏதோ விஷயமோ இழுக்கிற மாதிரி அவனுக்கு தோணும் அதுதான் நினச்சிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் மறுபடியும் படுத்துவங்கிட்டான் ஹோப்லெஸ்ஸாக தூங்கிட்டான் ஹெர்மன் அப்புறம் தான் சொன்னேன் நான் தாண்ட அவனோட பிரதர் அப்படின்னு சொன்னேன் டவுன் ஸ்டேஜில் ஏதோ ஒன்று இருக்கு ஹெர்மன் சீக்கிரமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவனை எழுப்புனேன் அவனும் என்னை பின்தொடர்ந்து அந்த படிக்கட்டு கீழே இறங்கி வந்தான் படிக்கட்டு முடிஞ்சிருச்சு ஹர்மன் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு என்னை பார்க்குறான் எனக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு நான் இடுப்பை சுற்றி குளிக்கிற துண்டு மட்டும்தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் அவன் வந்து என்ன பண்ணுறான் ஓகே நான் மறுபடியும் பெட்கே போகிறேன்னு சொல்லிட்டு அறக்குற தூக்கத்துலேயே மறுபடியும் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்புறான் நான் என்ன பண்ணேன் போகவே விடலையே அவனோட கையை இறுக பிடிச்சிக்கிட்டேன் கிரிப்ட் அப்படின்னா இறுக பிடித்து கொள்ளுதல் தேர் இஸ் சம்திங் டவுன் தேர் ஐ செட் இன்ஸ்டன்ட்லி The steps began again, circled the dining room table like a man running and started up the stairs towards us, heavily two at a time. The light still shone palely down the stairs. We saw nothing coming. We only hear the steps. Herman rushed to his room and slammed the door. I slammed shut the door at the stairs, stopped and held my knee against it. After a long minute, I slowly opened it again. There was nothing there. There was was nothing no sound. None of us ever heard the இருக்குமன் கிட்ட ரூம் அந்த டேபிள் இருக்கு இல்லையா அந்த டேபிள் கிட்ட யாரோ ஓடுற மாதிரியும் அங்கேயே யாரோ ரவுண்ட் அடிக்கிற மாதிரியும் சர்க்கிள் பண்ற மாதிரியும் எங்களுக்கு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு அதுவும் ஒரே நேரத்துல இரண்டு காலடி சத்தங்கள் எனக்கு கேட்குது படிக்கடி ஏறி எங்களை நோக்கி வர மாதிரி வேறு எங்களுக்கு தெரியுது கீழே ரொம்ப மங்களான வெளிச்சம் தானே இருக்குது அதனால எங்களுக்கு யாருன்னு சரியாக தெரியலை நாங்கள் யாரையும் அதுக்கு மேலே பார்க்கவும் இல்லை ஆனால் எங்களுக்கு அந்த ஃபுட் ஸ்டெப்ஸோட சவுண்ட் மட்டும் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்குது இதை கேட்ட உடனே எவ்வளோ பயமாக இருக்கும் இல்லையா உடனே ஹர்மன் என்ன பண்ணுறாரு ஹர்மன் அவரோட ரூமுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு கதவை வேகமாக அடித்து க்ளோஸ் பண்ணிடுறாரு அதுதான் சொல்கிறாங்க ஸ்லாமிங் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறது டோர்ஸை உடனே நாம் நானும் என்ன பண்ணேன் அந்த மாடி படிகளோட உச்சியில் அந்த கதவை ரொம்ப ஃபாஸ்டா மூடி என்ன பண்ணேன் கதவுக்கு எதிராக என்னோட முழங்கால வச்சுட்டேன் நான் யாராவது ரொம்ப ஃபோஸா வந்து திறந்தாலும் திறக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி நான் வச்சுட்டேன் பயத்துல ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே கதவை மெல்லமாக திறந்து பார்த்தா யாருமே இல்லை எந்த சத்தமும் கேட்கல அதுக்கப்புறம் நாங்க அந்த பேயோட சத்தத்தை அதுக்கப்புறம் எப்பவுமே நாங்க கேட்கவே இல்லை அது அந்த ஒரு டூ மினிட்ஸாக நாங்கள் கேட்டோம் அந்த சத்தத்தை The slamming of the doors had aroused mother. She peered out of her room. "What on earth are you boys doing?" she demanded. Herman ventured out of his room. "Nothing," he said gruffly. But he was in color a light green. "What was all that running around downstairs?" said mother. So she had heard the steps too. "We just looked at her," burglars," she shouted intuitively. ஐ ட்ரை டு குவைட்டன் ஹர் பை ஸ்டார்டிங் லைட்லி டவுன் ஸ்டேஜ் நானும் ஹெர்மனும் என்ன பண்ணோம் கதை வேகமாக சாத்தணும் இல்லையா அந்த சத்தத்தை கேட்டு அம்மா தூக்கத்துலேருந்து எழுந்துட்டாங்க எழுந்தவுடனே என்ன பண்ணுறாங்க அவங்க ரூம்லேருந்து வெளியேட்டி பார்க்குறாங்க ஏ பசங்களா நீங்கள் என்னடா இந்த டைம்ல இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ஹெர்மன் என்ன சொல்கிறான் அவனோட ரூம்லேருந்து வெளியே துணிச்சலாக வந்து ரொம்ப சோக குரலில் வெளியே வர்றது துணிச்சலாக வந்தார் சொல்கிறது சோக குரலில் சொல்கிறாரு நத்திங்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாரே தவிர அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குது லைட் க்ரீன் கலரில் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப பயத்தில் வெளியி போயிருக்கு எல்லாம் உடனே அம்மா என்ன கேட்குறாங்க டவுன் ஸ்டேஜில் என்னடா அது ஏதோ டேபிளை சுற்றி சுற்றி வந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது என்ன கீழே யார் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க உடனே அப்போ தான் நாங்கள் ஓ அம்மாக்கும் அந்த சவுண்ட் கேட்டிருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு உடனே அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க தூக்கத்தில் கான்சியஸ் இல்லாமல் கேட்குறாங்க யார் ட திருடங்களா யார் என்னன்னு கேட்குறாங்க உடனே அவ அம்மாவை நாங்கள் அமைதிப்படுத்த நாங்கள் என்ன பண்ணோம் முல்ல கீழ் நோக்கி அந்த படிக்கட்டு நோக்கி வந்துட்டு இருந்தோம் கமான் ஹமன் ஐ செட் ஐ வில் ஸ்டே வித் மதர் ஹி செட் ஷீ இஸ் ஆல் எக்ஸைட்டட் ஐ ஸ்டெப் பேக் ஆன் டு த லேண்டிங் டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ டு ஸ்டெப் செட் மதர் வீ வில் கால் த போலீஸ் சின்ஸ் த ஃபோன் வாஸ் டவுன் ஸ்டேர்ஸ் ஐடன் சி ஹவ் விர் கோயிங் டு கால் த போலீஸ் நான் டிடே ஒன் த போலீஸ் பட் மத மேட் ஒன் ஆஃப் ஹர் குவிக் இன்கம்பேரபிள் டெசிஷன்ஸ் உடனே நான் ஹெர்மனை வந்து கூப்பிட்டேன் வா ஹெர்மன் நீங்கள் வா அப்படின்னு நான் கூப்பிட்டேன் உடனே ஹெர்மன் சொல்கிறேன் நான் அம்மாவோடய இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அம்மா வர ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருக்காங்க யார் என்னன்னு தெரியாமல் உடனே நான் ஓகே போகலாம் கீழே அந்த படிக்க முடிகிறதில் என்னோடய காலை வைக்கிறேன் அம்மா சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேர்ல ஒருத்தர் கூட இனிமேல் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காதீங்க யாரும் எங்கேயும் போக வேணாம் நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் வேறு கீழே டவுன் ஸ்டேஜில் இருக்கலையா நம்ம எப்படி போய் போலீஸை கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு போலீஸ் வரதை நான் விரும்பவும் இல்லை எனக்கு போலீஸ் பிடிக்கவும் இல்லை ஆனால் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இன்கம்பேரபிள் ஒப்பிட முடியாத ஒரு குவிக் அவசர முடிவு ஒன்று எடுக்கிறாங்க ஷி அப் அ விண்டோ ஆஃப் அ பெட்ரூம் விச் ஃபேஸ் த பெட்ரூம் விண்டோஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் அ நெய்பர் பிக்டப் ஷூ and warmed it through a pan of glass across a narrow space that separated the two houses. Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bodewell and his wife. Bodwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. Almost every day we knew or lived near had some kind of attacks. If James Grover Dhabra எங்கள் வீட்டை பெட்ரூம்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் நெய்பருடைய பெட்ரூம் இருக்குது இங்கே ரெண்டு ஹவுஸையும் செப்ரேட் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் பேண்ட் இருக்கு இல்லையா அது வழியாக எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு ஷூ எடுத்து வீச போகிறாங்க வீச போகும்பொழுது எப்படி வந்து வீசுகிறாங்கன்னா தன்னோட ஆர்டர் முழுவதையும் பயன்படுத்தி வந்து வீசுகிறாங்க அந்த வீட்டில் நெய்பர் ஹவுஸில் யார் இருக்காங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ரிட்டையர்ட்னா ஓய்வு பெற்ற எங்கிரேவர் அப்படின்னா அச்சுக்கல் செதுக்குபவர் அவர் நேம் வந்து போர்டல் அவர் மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃபும் அங்கே இருக்காங்க மிஸ்டர் போட்பல் அண்ட் மிஸ்ஸஸ் போட்வல் ரெண்டு பேருமே அங்கே இருக்காங்க நேபர் ஹவுஸில் அவங்க வீட்டில் வந்து அம்மா ஷூவை வந்து த்ரோ பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது என்ன அப்படின்னா அவங்க ரூமில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் நொறுங்குற சத்தம் கேட்குது ரொம்ப வருஷமாகவே எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பகை இருக்குது நாங்கள் சரியாக பேசிக்க மாட்டோம் இந்த சின்ன ஒரு நாங்கள் அட்டாக் பண்ணோம் இல்லையா இப்போ தாக்குதல் செஞ்சோம் இல்லையா அது வந்து போர்ட்வெலுக்கு ரொம்பவே கோபத்தை தூண்டிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் சரியாக பேச மாட்டோம் பகை இருக்குது அப்படி இருக்கிறப்போ வந்து என்னாச்சு நாங்கள் பண்ண இந்த அட்டாக் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து கோபம் வந்து உண்டாயிடுச்சு ஏறக்குறைய இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நெய்பர் ஹவுஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது ஒரு யூஸ்வலான ஒன் தான் அப்படின்னு சொல்றாரு இட் வாஸ் நவ் அபவுட் டூ ஓ கிளாக் ஆஃப் அ மூன்லெஸ் நைட் க்ளட்ஸ் ஹேங் பிளாக் அண்ட் லோ போர்ட்வெல் வாஷ் அட் த விண்டோ இன் அ மினிட் ஷவுட்டிங் ஃப்ரோதிங் என் லிட்டில் ஷேக்கிங் ஹிஸ் ஃபிஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்னா நாங்கள் ஷூவை த்ரோ பண்ண அந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்னா நிலவில்லாத ஒரு இரவு ரெண்டு மணி ஆகிடுச்சு மேய்கள் ரொம்ப கருப்பாகும் அது ரொம்ப தாழ்ந்தும் இருக்குது போர்ட்வெல் வந்து ஒரு செகண்ட் ஒரு ஒன் மினிட் வந்துட்டு அவரோட ஜன்னல் கிட்டே வராரு அவங்க வீட்டு கிட்ட வராரு அவரோட கை முட்டி அசைச்சிக்கிட்டே ரொம்ப கோவம் ஏன்னா நாங்கள் ஷூ வந்து த்ரோ பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு அவர் வந்து திட்ட வரதுக்காக திட்ட வரப்போ ரொம்ப கோவம் வந்து எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னோட முட்டியை அசைச்சிக்கிட்டே என்ன பண்ணுறாரு வாயில் வந்து நுரத்துல அளவுக்கு வந்து கத்துறாரு யார் போர்ட்வெல் வி வில் செல் த ஹவுஸ் அண்ட் கோ பேக் டு பயோரியா

இவர் வந்து ரொம்ப கோவமாக அந்த வாயிலை நுர சொல்ற அளவுக்கு இருக்கார் இல்லையா உடனே மிஸ்ஸஸ் பொர்வல் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ஏங்க நம் கமலன் நம்ம இந்த வீட்டை விற்றுட்டு பயோரியாக்கே போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொல்லி அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பர்க்லர்ஸ் திருடர்கள் வீட்டுக்குள்ள திருடர்கள்னு சொல்லிட்டு அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் ஹெர்மனுக்கோ வந்து அது வந்து திருடங்க இல்லைம்மா அது வந்து பேயுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு டேர் இல்லை துணிச்சல் இல்லை ஏன்னா ஏன்னா அம்மாவுக்கு வந்து பர்க்லர்ஸை விட கோஸ்னா தான் ரொம்ப பயம் திருடர்களை விட பேய்களை பார்த்தா தான் அம்மா அதிகமாக பயப்படுவாங்க ஸோ நான் அங்கே அம்மா கிட்டே எதுவுமே சொல்லவே இல்லை போர்ட் அட் ஃபர்ஸ்ட் தாட் தட் ஷி மீன் தேவ பர்க்லர்ஸ் இன் ஹிஸ் ஹவுஸ் பட் ஃபைனலி ஹி பைட்டட் டவுன் அண்ட் கால் த போலீஸ் ஃபாரஸ் ஓவர் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபோன் பை ஹிஸ் பெட் ஆஃப்டர் ஹீ ஹேட் டிஸ்அப்பியர்ட் ஃப்ரம் த விண்டோ Mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but as she later explained, because the thrill of having a shoe through a window glass had enormously taken her fancy. I prevented her. போட்வெல்லோட வீட்டில் திருடங்க இருப்பதாக தான் அவர் நினச்சிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு வந்து அம்மா கத்துறவுனே போர்டல் என்ன நினச்சிட்டாரு தன்னோட வீட்டில் தான் பர்க்லர்ஸ் இருக்காங்கன்னு நினச்சிட்டு தேடுறாரு பார்த்தா யாருமே இல்லை அப்புறம் ஃபைனலாக தான் புரிஞ்சுக்கிறாரு அவங்களுடைய நெய்பர் ஹவுஸில் திருடர்கள் இருக்காங்க எங்களோட ஹவுஸில் திருடர்கள் இருக்காங்க தான் அவர் ஃபைனலாக தான் வந்து புரிஞ்சுக்கிறாரு என்ன பண்ணுறாரு தன்னுடைய அந்த பெட் கார்ட் பக்கத்தில் இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஃபோன் இணைப்பு தொலைபேசி வழியாக போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரி பர்க்ஸ் வந்து ஆப்போசிட் ஹவுஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிவிட்டு அவர் அந்த விண்டோ பிளேஸ்லேருந்து கொஞ்சம் மறைஞ்சிட்டார் ஓகே வேலை முடிஞ்சிடுச்சு இல்லை நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்துட்டாரு ஜன்னல்லேருந்து இருந்து உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க என்னடா போர்டில் காணுமேன்னு சொல்லிட்டு அடுத்த ஷூவை வந்து எடுத்து வீசுறதுக்கு தயாராகிறாங்க அப்புறந்தான் இந்த ஸ்டோரியில் இன்ஸ் இந்த இன்சிடெண்ட்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழித்து நான் அம்மாட்ட கேட்டேன் ஏமா இன்னொரு ஷூவை எடுத்து வீசுறதுக்கு நீங்கள் அவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தீங்கன்னு நான் ஒரு நாள் கேட்டேன் அப்போ தான் அம்மா சொன்னாங்க அது வந்து ரொம்ப ஒரு பரவசத்தை கொடுத்தது எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது அந்த விஷயம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து அந்த டைமில் வந்து அம்மா இன்னொரு ஷூவை எடுத்து த்ரோ பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அதை ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம் அம்மாவை அதை பண்ண விடாமல் தடுத்துட்டோம் இந்த போலீஸ் பேர் ஆன் ஹேண்ட் In a commendably short time, a fourth sedan full of them, two on motorcycles and a patrol wagon with eight with about eight in it and a few reporters. They began banging at her front door. Flashlights sh shot, streaks of gleam up and down the walls, across the yard, down the walk, between our house and woodwells. Open up cried a hoarse voice. We are men from headquarters. I wanted to go down. அண்ட் லெட் since they சின்ஸ் were பட் மதர் wouldn't ஹியர் ஆஃப் it ரொம்ப இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் போலீஸ்லாம் கால் பண்ணால் சம்டைம் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா தட்மே வி சான்ஸ் இருக்குது இல்லையா ஆனால் அங்கே வந்து அவங்க போலீஸ்க்கு கால் பண்ண ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒரு பாராட்டத்தக்க குறுகிய நேரத்துலேயே அங்கே போலீஸ் வந்துட்டாங்க ஃபோர்த் செடன் வாகனம் ஃபுல்லாக வந்திருக்காங்க மோட்டார் சைக்கிளில் ரெண்டு பேர் வந்திருக்காங்க பேட்ரோல் வேகன் ரோந்து வாகனத்தில் எட்டு பேர் வந்திருக்காங்க சில ரிப்போர்ட்டர்ஸும் வந்திருக்காங்க ஃப்யூ ரிப்போர்ட்டர்ஸ் சில செய்தியாளர்களும் வந்திருக்காங்க அவங்க ஃப்ரண்ட் டோரை ரொம்ப வேகமாக வந்து பேங்க் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா முன்கதவை வேகமாக தட்டினாங்க அவங்க கையில் இருந்தக்கூடிய ஃப்ளாஷ் லைட்ஸ் இருக்கிய கை விளக்குகள் அதுலேருந்து வரக்கூடிய அந்த லைட் வெளிச்சம் இருக்குது ஒலி அது வந்து அந்த வால்ஸில் சுவர்களில் மேலும் கீழும் வந்து போகுதுன்னு நாங்கள் பார்க்குறோம் அதை எங்கள் வீட்டுக்கும் போட்வெல் வீட்டுக்கும் நடுவில் அந்த நடைபாதையில் நடப்பாதை இருக்குது இல்லையா அங்கே வந்து வெளிச்சம் நல்லாவே தெரியுது ரொம்ப முரட்டுத்தனமாக கத்துறாங்க ஃபஸ்ட்டு டோரை துறங்கன்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ்லாம் முரட்டுத்தனமாக எங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் தலைமையகத்துலேருந்து வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க நான் உடனே கீழே இறங்கி அவங்கள உள்ளே வர சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது ஆர்வமாக இருந்தது ஆனால் அம்மா கொஞ்சம் கூட அதை கேட்கவே இல்லை யூ அ ஸ்டிச் ஆன் ஷி பாயிண்டட் அவுட் யூட் கேட்ச் அ டெத் ஐ உண் டவர் அரவுண்ட் மீ எகைன் Finally, the cops put their shoulders to our big heavy front door with its thick beveled glass and broke it in. I could hear a rending of wood and a splash of glass on the floor of the hall. The lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into hallways, shot up the front stairs, and finally up the back. They caught me standing in my towel at the top. A heavy policeman bounded up the steps. ஹூ ஆர் யூ ஹி டிமான் டெட் ஐ லிவ் யூ ஐ செட் அம்மா சொல்கிறாங்க போலீஸ் தட்டிகிட்டு இருந்தாங்களே கதவை ரொம்ப வேகமா அப்போ வந்து அம்மா சொல்கிறாங்க யூ ஹாவ் இட் அ ஸ்டிச் ஆன் நீ உன்னோட ஆடையை சரியாக அணியில பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாங்க நான் மறுபடியும் என்ன என்ன பண்ண என்ன சொல்கிறாங்க நீ உன்னோட மரணத்தை தான் வந்து இப்போ இது பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் மறுபடியும் என்னோடய டவலை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து என்னை சுற்றி வியவ் பண்ணிக்கிட்டேன் ஃபைனலாக வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க எங்கள் வீட்டோடைய அந்த பெரிய ரொம்ப ஹெவியான அந்த டோர்ஸ் இருக்குது இல்லையா அதில் இருந்தக்கூடிய அந்த பெபல்டு கிளாஸ் தடித்த கண்ணாடி என்ன பண்ணுறாங்க இந்த படத்துலலாம் வர மாதிரி அவங்களோட ஷோல்டரை வச்சு உடைச்சி எரிஞ்சுக்கிட்டு உள்ளே வராங்க ஷோல்டர்ஸ்னால் தோல்பட்டையை யூஸ் பண்ணி நல்லா உடைச்சிட்டு உள்ளே வராங்க வீட்டில் அந்த ஹாலில் இருக்குது இல்லையா ஹாலில் ஃப்ளோரில் நொறுங்கிய மரத்துண்டுகளோ கண்ணாடி சிதறல்களோ விழுந்த சத்தம் எங்களால் தெளிவாக கேட்க முடிஞ்சுது அவங்க கையில் இருந்தக்கூடிய அந்த லைட்ஸு எந்தெந்த ரூம்க்கெல்லாம் அந்த லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா ஹாலு கிச்சன் எல்லா இடத்துலையும் அப்படியே போலீஸ் வந்து துருவி துருவி பார்ப்பாங்க இல்லையா அந்த லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க நாங்கள் அதையும் பார்த்தோம் அப்புறம் மாடிப்படிகள் நோக்கி அவங்களோட வெளிச்சம் வந்துட்டுருக்கு அப்புறம் மேலே வ கடைசியாக மேலே வந்துட்டாங்க அவங்களோட பார்வை எங்கே கடைசியாக வருது அப்படின்னா அந்த டவல் வியர் பண்ணியிருந்தேன் ஏ மேலே தான் அவங்களோட பார்வை ஃபஸ்ட்டு வந்தது அதில் ஒரு ஹெவி போலீஸ் மேன் என்ன கேட்குறாரு ஆர் யூ மேன் அப்படின்னு கேட்பாங்கள்ல அது மாதிரி நீங்கள் யார் இங்கே இருக்க புது புதுசாக வித்தியாசமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு நான் இந்த வீட்டில் தாங்க வசிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜேம்ஸ் க்ரோவர் தர்பார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆ வீடியோ